அவங்களுக்காக செலவழிக்க கூடிய பணங்கள் பொருளாதாரங்கள் ஒன்றும் ஒரு பொழுதும் மண்ணோடு மண்ணாக போகாது அருமையானவர்களே. ஏன் தெரியுமா? நாங்க செலவழிக்கிறது, நாங்கள் மிச்சப்படுத்துவது, நாங்கள் கண்ணியப்படுத்துவது எங்கள் ஹபீபை, எங்கள் நாயகத்தை. அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை உயர்வுபடுத்த வேண்டும், அவர்களை உன்னதமான இடத்தில் கொண்டு போய் வைக்கணும் என்கிறது தான் எங்க ஆசை அருமையான பெருமக்களை. அதுக்காகத்தானே இவ்வளவு முயற்சி, அதுக்காகத்தானே இவ்வளவு பாடுபடுறோம். எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக. வாழ்கின்றான் ஒரு மனிதன் அன்போடு வாழ்கின்றான் என்று சொன்னா அந்த அன்புதான் பெருமக்களை அனைத்துக்குமான அடிப்படை, அந்த அன்புதான் அனைத்திற்குமான அடிப்படை. நாங்கள் லேசா அன்பை பத்தி விளங்கிட்டு போயிடக்கூடாதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாரிஃபத்தை, ரகசியத்தை கொண்ட ஒரு தலைப்பு இது. அன்புனா நாங்கள் லேசா விளங்கிட்டு போயிடக்கூடாது. நாங்க உலகத்தில் வைக்கின்ற அன்பு இருக்குதே, இந்த அன்பு எங்களை கியாமத்தில் கைபிடிக்கும், அரிசியில் கொண்டு அரிசியினுடைய நிழலில் எங்களை ஒதுக்கும், கபரு வரை எங்களுக்கு இந்த அன்பு வரும். மக்களை பரிபூரணம், அந்த உப்பு எப்படி இருக்கணும்? உங்க பிள்ளைங்களை விட, உங்க உமா வாப்பாவை விட, உங்க பொஞ்சாதியை விட, உங்க சொத்து சுகங்களை விட, எல்லாவற்றையும் விட மேல அளவு கடந்த பாசம், இரக்கம், நேசம், பாசம், அன்பு, இதை வச்சிருங்க, இதை வைங்க. ஏன் தெரியுமா? நாளை கியாமத்தில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். இதுல கூட சுயநலமா இருக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் அருமையானவர்களே. அதனாலேதான் பெருமானாரை நினைவு கூறும் சபைகள் பரக்கத்தானது. எங்க நாயகத்தின் மீது, எங்க கண்மணியின் மீது, எங்கள் ஹபீபின் மீது என்று சொன்னால் பழிக்கிறவங்க பழிச்சிட்டு போட்டுங்க. அங்க கதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க காது கொடுக்க வானா? அதுக்கெல்லாம் நீங்க மசங்கி போக வானா? அதையெல்லாம் நீங்க கேர் பண்ண வானா? பெருமக்களே, யாரை பற்றி எந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளவானால் பழிப்பவர்கள் பழித்து செல்லட்டும், நாங்கள் பாக்கியமான பாதையில் இருக்கின்றோம். All people come to him, come to the way, O Sultan Rabbia, most honored one and most glorified one, most praised one. யதி மாலி சிவாக வலா அல்வி இலா ஹதி ஃபஅந்த நூருல் ஹுதா في كل قائنة وأنت سر الندى يا خير معتمد مكة محمد ارميل من مل صلواتي حقاها نانجل يلام كردي سندنال يكالم ينجلك இடையூர்கள் வாராமல் தற்காத்தருள் புரிவாய் தனியோனே ரஹ்மானே மௌலாய சல்லி வசால் لِمْ دَائِمًا أَبَدًا عَلَى حَبِيبِكَ خَيْرِ الْخَلْقِ كُلِّهِمِ الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيبنا شفيعنا مولانا محمد المرتضى صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. اما بعد,
فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العظيم وقال رسولنا حبيبنا شفيعنا وقدوتنا وأسوتنا سيدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت ليتمم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي أدركني يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك مولانا عليه கண்ணியமிக்க இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளும் பெருந்தகைகளே, மாணவ செல்வங்களே, பள்ளிவாயல் நிர்வாக உறுப்பினர்களே, ஹலரா ஜமாத்தினர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, வீடுகளில் அங்காங்கே இருந்து சன்மார்க்க சொற்பொழிவை செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தினுடைய காணிக்கையை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான ஒரு மஜ்லிஸில் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து இருக்கின்றான். இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தை கொண்டும் இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய சிறப்பை கொண்டும் அர்ஹமுர் ராஹிமீன் எம் எல்லோருடைய பாவங்களையும் தவறுகளையும் குற்றம் குறைகளையும் மன்னித்து நோய்பிணிகள் கஷ்டங்கள் கவலைகள் சஞ்சலங்கள் பலாய் முசீபத்துகள் கண்ணீர்கள் நாவேர்கள் அணுகாத நிம்மதியும் பரிசுத்தமுமான வாழ்வை அர்ஹமுர் ராஹிமீன் எமக்கும் எம் பெற்றோர்கள் எம் குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் எம் துஆவுக்காக வேண்டிக் கொண்டோர் எம் அயலவர்கள் எம் சொந்தங்கள் எம் இனபந்துக்கள் தரீக்கத்திற்காகவும் பெருமானாரனுடைய மதுகளுக்காகவும் உடலாலும் பொருளாலும் உணர்வுகளாலும் செயற்பாடுகளாலும் எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் எழுத்து உருவங்களினாலும் யார் யாரெல்லாம் முயற்சிகள் ஒத்தாசைகள் பாடுகள் பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை பேர்களையும் வல்ல அர்ஹமுர் ராஹிமீன் அவன் கபூலியத்தை கொண்டும் அவன் பரக்கத்தை கொண்டும் நிரப்பமாக்கி வைப்பானாக என்ற துஆ பிரார்த்தனையோடு அருமை நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த இஸ்லாமிய உம்மத்துமார்களே, மரவிழா முழுமதியை மதீனத்து மாணிக்கத்தை மக்கத்தினுடைய ரோஜாமணியை புகழக்கூடிய அந்த நாயகத்தை அந்த ஹபீபை நினைவுபடுத்தக்கூடிய நினைவு கூறக்கூடிய ஒரு உன்னதமான மஜ்லிஸிலே உயர்வு மிக்க மஜ்லிஸிலே நாங்கள் இருக்கின்றோம். அருமை நிறைந்த பெருமக்களே, ஹபீபை மறந்து ஒரு மனிதர் ஈமானியத்துடைய தன்மையை அடைந்துவிட முடியாது. பெருமானா முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மறுத்து ஒரு மனிதர் இறைவனை அடைந்து விட முடியாது. கோடிக்கணக்கான களிமாக்களை அவர் சொன்னாலும் கூட அந்த களிமாவினுடைய திறவுகோலாக மாறியிருப்பது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதுதான். அதனாலேதான் அல்லாஹுவை ஒரு மனிதன் நம்பினால் அடுத்த கட்டமாக பெருமானாரின் மீது அவனுடைய நம்பிக்கை திரும்ப வேண்டும். கண்மணி நாயகத்தின் மீது அவனுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுவை மாத்திரம் நம்புகின்றார், அல்லாஹுவை மாத்திரம் நேசிக்கின்றார், அவனை மாத்திரம் பிரியம் வைக்கின்றார், அப்படி என்றால் அவருடைய ஈமான் ஒரு பொழுதும் பூர்த்தியாக முடியாது, ஒரு பொழுதும் அவருடைய ஈமான் என்ற படித்தரம் உயரமாட்டாது என்றார்கள் கண்மணியான முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அடிப்படையிலேதான் பெருமானாருடைய கண்ணியம்தான் இஸ்லாம். அருமையானவர்களே, நாயகத்தினுடைய அன்புதான் ஈமான், நாயகத்தின் உண்மையில் கொண்ட பாசம்தான், அவர்களின் மீது நாங்கள் கொண்ட இரக்கம்தான், அவர்களின் மீது நாங்கள் கொண்ட பரிவுதான் முழு உலகத்திற்குமான ஒரு சிம்ம சொற்பனமாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் அவர் போனாலும் சரி, எங்கு அவர் சென்றாலும் சரி, பெருமானாரை மறந்த வாழ்க்கை என்பது, பெருமானாரை நினைவுபடுத்தப்படாத வாழ்க்கை என்பது இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது. நாயகத்தை மறந்து இருக்கக்கூடிய அந்த சபைகள், நாயகத்தை நினைவுபடுத்தப்படாமல் இருக்கக்கூடிய அந்த சபைகள் அல்லாஹுவினுடைய பார்வையில் ஒளியில் அந்த சபைகள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல கண்மணி நாயகம் ஞாபகப்படுத்தப்படலையோ, எந்த இடத்துல பெருமானார் நினைவு கூடப்படலையோ, எந்த இடத்தில் அவர்களினுடைய மொழிகள் அங்கு பரணமிக்கவில்லையோ,
எந்த இடத்திலே நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லப்படலையோ அந்த சபைகள் அல்லாஹ்வினுடைய பார்வையில் பெருமதியற்றவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் மிக பெரும் ஆத்மீக ஞானியாக இருக்கலாம், அவர் ஒரு மிகப்பெரிய ஷைக்காக இருக்கலாம், அதாவது உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னதமான தரஜாவை கொண்ட ஒரு மகானாக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக பெருமானாரினுடைய ஞாபகமூட்டுதல் அந்த சபையில் இல்லை என்று இருந்தால் அந்த சபை ரூஹானியத்தை பெற்ற ஒரு சபையாக இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, உலகத்திலே கோடிக்கணக்கான தலைவர்கள் வந்தார்கள் சமூகத்தை பரணமிக்க செய்வதற்காக. இந்த உலகத்திலே எத்தனையோ ஆயிரம் தலைவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க, எத்தனையோ ஆயிரம் மத தலைவர்கள், எத்தனையோ ஆயிரம் ஜனாதிபதிகள், எத்தனையோ ஆயிரம் நபிமார்கள், 124,000 அதிகமான நபிமார்களையும் கூட அல்லாஹு தஆலா உலகத்தில மக்களினுடைய ஈடேற்றத்திற்காக அனுப்பிவிட்டார் அருமையானவர்களே. ஆனா எங்க கண்மணி நாயகத்தினுடைய அந்த எங்கள் ஹபீபினுடைய நினைவை போன்று எந்த ஒரு மனிதருக்கோ எந்த ஒரு சஹாபிக்கோ அல்லாஹ் கொடுக்கவில்லை அருமையானவர்களே. எங்க பெருமானாரினுடைய வாழ்க்கை சரிதைகள், எங்கள் பெருமானார் வித்தி சென்ற அந்த 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 நிகழ்வுகள், அவர்களை பின்பற்றப்பட்ட அந்த அடிச்சுவடுகளை போன்று உலகத்திலே எத்தனை ஆயிரம் நபிமார்கள் வந்தாலும் எந்த நபியும் கூட அவர்களின் இடத்திற்கு வரவில்லை அருமையானவர்களே. இன்னைக்கு கூட நாங்க பாக்குறோமா இல்லையா, அந்த ஹபீபு பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஞாபக சின்னங்கள், அவர்கள் உலகத்தில் விட்டு சென்ற ஆசாறுகள் எத்தனை அளவு தூரம் மின்னி மினுங்கி கொண்டிருக்கின்றது தெரியுமா? நாயகம் பாவித்த பொருட்கள் இன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அருமையானவர்களே. அவங்க போட்ட சால்வை, அவங்க போட்ட பாதணி, அவர்கள் அருந்திய குவளை, அவர்கள் எடுத்த தடி, அவர்கள் கொடுத்த சுருமா என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கானவைகள் இன்று அது வரலாற்று சின்னமாக மாறிப்போனது. எத்தனை ஆயிரம் நபிமார்கள் வந்திருப்பாங்க பெரு மக்களை, எத்தனை ஆயிரம் சஹாபாக்கள் வந்திருப்பாங்க, எத்தனை ஆயிரம் நன்மக்கள் வந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் விட எங்க பெருமானார் பாவித்த பொருட்களையும் கூட அல்லாஹ் உலகத்துல கண்ணியப்படுத்தி சிறப்பாக்கி எங்க கண்ணுக்கு விருந்தளிக்கிறானா, அதுல இருக்கிற ஆத்மீகமான கருத்து என்ன தெரியுமா? நீங்கள் மறந்தாலும் என் ஹபீபை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். அல்லாஹ் எங்களுக்கு சொல்ற பாடம் அதுதாங்க. கிட்டத்துல கூட நாங்க பார்த்தோமே சஹாபியத்தி என்ற பெயரை பெற்ற ஒரு மரம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான ஒரு மரம் எகிப்திலே இருக்குது. அந்த மரத்துக்கு என்ன அவ்வளவு சிறப்புன்னு போய் தேடி பார்த்தா அந்த மரத்துல எங்க நாயகம் போய் அமர்ந்து அங்கு அவர்கள் இளைப்பாறினார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப எங்க நாயகம் போய் இளைப்பாறிய மரத்தையே அல்லாஹு தஆலா ஒரு விருட்சமாக மாற்றி உலகத்துக்கு ஒரு பாடமாக சொல்றானா, அதுல இருக்கிற உள்ரங்கமான கருத்து என்ன தெரியுமா? உலக மக்களே, நீங்க எல்லாரும் மறந்துட்டாலும் பரவாயில்லை, ஏ ஹபீபினுடைய ஆசாறுகளை உலகத்தில் நான் கண்ணியமாக வைத்திருப்பேன். ஹபீபினுடைய ஆதார்களை உலகத்தில நான் கண்ணியமாக வைத்திருப்பேன் என்கின்ற தோரணையில் அல்லாஹ் எங்களுக்கு பாடம் நடத்துகின்ற அருமையானவர்களே. இன்னைக்கு நிறைய பேர் அதை நினைக்க நாங்க மறந்து போனோம். எதற்காக யூனிவர்சிட்டிகளிலும், எதற்காக பிரம்மாண்டமான கலை கலாச்சாரங்களிலும், அதே போன்று எதற்காக அருங்காட்சியகங்களிலும் நாயகம் பயன்படுத்திய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும்? எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு பேணுதலாக அது பாதுகாக்கப்படுகிறது தெரியுமா? நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம், செச்சினியாவினுடைய ஜனாதிபதி அவர்கள் பெருமானார் பாவித்த ஒரு குவளையை எடுத்துக்கொண்டு வீதி வீதியா போறாங்களே. ஒரு குவளைங்க எங்க பார்வைக்கு வேணும்னா அது சாதாரணமான குவளையா இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதி அவங்க வச்சிருக்கிறாங்க இங்க ஹபீபினுடைய குவளை. அந்த குவளைக்கு பின்னால ஆயிரக்கணக்கான ட்ரக்குகளும் வாகனங்களும் ஜீப்புகளும் போய்கொண்டிருக்குனா அது எதுக்குரிய கண்ணியம் தெரியுமாங்க? எங்க நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம் அருமையானவர்களே.
இங்க ஹபீபுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், உலகத்தில் எங்கள் பெருமானார் பாவித்த ஆசார்கள், எங்கள் பெருமானார் பாவித்த பொருட்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு சிறப்பு கொடுக்கிறானா? இங்க நாயகம் எப்படி ஹை குவாலிட்டியா இருப்பாங்க? இங்க நாயகம் பாவிச்ச பொருட்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் அவ்வளவு கண்ணியத்தை கொண்டு பாக்குறானா? அவங்க ஒரு முடி, சுபஹானல்லாஹ், அவங்க ஒரு முடி கிடைச்சிச்சுன்னா நாங்க எவ்வளவு பெருமிதம் அடைகிறோம். அதை பாக்குறதுக்காக செலவாத்து, அதை பாக்குறதுக்காக கியூ, அதை பாக்குறதுக்காக போராடுகின்றோமா இல்லையா? இது அல்லாஹ் வைத்த பாக்கியம் அருமையானவர்களே, இது அல்லாஹ் வைச்ச பாக்கியம். ஏன் தெரியுமா? நாயகத்தை அவன் நேசிக்கின்றான், ஹபீபை அவன் நேசிக்கின்றான். என் ஹபீபை நேசிக்கிறது மாத்திரம் அல்லங்க, என் ஹபீபு எதையெல்லாம் பாவிச்சாங்களோ அதையெல்லாம் நேசிக்கின்ற என்பதனுடைய அடையாளமாக அல்லாஹ் எங்களுக்கு காட்டுறான்னு சொன்னா, நல்ல மறுமையில அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் நேசிப்பட்டதாங்க. அதனால அவங்கள புகழ்ற நாவு ஒன்றும் வீணாக போகாது, அதனால அவங்கள வாசிக்கக்கூடிய நாவு ஒன்றும் வீணாக போகாது, அவங்களுக்காக செலவழிக்கக்கூடிய பணங்கள் பொருளாதாரங்கள் ஒன்றும் ஒரு பொழுதும் மண்ணோடு மண்ணாக போகாது அருமையானவர்களை. ஏன் தெரியுமா? நாங்கள் செலவழிக்கிறது, நாங்கள் மிச்சப்படுத்துவது, நாங்கள் கண்ணியப்படுத்துவது எங்கள் ஹபீபை, எங்கள் நாயகத்தை. அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை உயர்வுபடுத்த வேண்டும், அவர்களை உன்னதமான இடத்தில் கொண்டு போய் வைக்கணும் என்கிறது தான் எங்க ஆசை அருமையான பெருமக்களை. அதுக்காகத்தானே இவ்வளவு முயற்சி, அதுக்காகத்தானே இவ்வளவு பாடுபடுறோம். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக அருமை நிறைந்த பெருமக்களே. அதனாலேதான் கண்மணி நாயகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த முஹப்பத்து, அந்த பாசம், அந்த இரக்கம் என்பது இருக்கின்றது. அது இரு உலகத்திற்குமான வெற்றி என்கிறத நாங்க புரிஞ்சுக்கணும். வெறுமனே உலகத்தோட மாத்திரம் எங்களுக்கும் நாயகத்துக்குமான தொடர்பு முடிவதில்லை அருமையானவர்களே. நாங்கள் எங்கள் ஹபீபின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்குதே, ஒரு மனுஷர் உங்க கிட்ட வந்து கேட்கலாம், எதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் நீங்க பிரயத்தனை எடுக்கணும், எதுக்காக நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவ்வளவு தூரம் நேசிக்கணும், எதுக்காக இவ்வளவு தூரம் பின்பற்றணும் என்றால், நீங்கள் தலை நிமிர்ந்து சொல்லுங்கள், அதுதான் ஈமானுக்கான அடையாளம், அதுதான் ஈமானுக்கான அடையாளம். எந்த ஒரு மூமின், எந்த ஒரு இஸ்லாமியன் ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மனதால் நேசிப்பானோ அவன் ஈமான்தார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்களா இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தானே, இன்னைக்கு ஹுப்பு ஹுப்புன்னு சொல்றோமே, அந்த சஹாபி அப்பொழுதே அந்த ஹுப்பை பற்றி கேட்டுட்டாங்க. பெருமக்களை அந்த சஹாபி ஹுப்ப பற்றி அப்பவே கேட்டுட்டாங்க. இன்னைக்கு ஹுப்பு பாட்டினா கொஞ்சம் ஏளனமா பாக்குறது. நீங்க ஹுப்பு பாட்டியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மௌலூது ஓதினால் ஹுப்பு பாட்டி, கந்தீரி கொடுத்தால் ஹுப்பு பாட்டி, பெருமானாரினுடைய சலவாத்தை ஓதினால் ஹுப்பு பாட்டின்னு சொல்றாங்களே, தலை நிமிர்ந்து சொல்லுங்கள், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள், ஆமா நாங்க ஹுப்பு பாட்டி தான், நாங்க ஹுப்பு பாட்டி தான், எங்கள் நாயகத்தை புகழ்வதினால் எங்களுக்கு அந்த பேரு ஹுப்பு பாட்டி. அல்லாஹு அக்பர். எங்கள் வழிமார்களை புகழ்வதினால் எங்களுக்கு பெயர் அது இல்லையா? உண்மையா பொய்யா? அப்ப இந்த பெயர் என்பது அது இஸ்லாத்திற்கான தொடர்பு அருமையானவர்களே, இஸ்லாத்திற்கான தொடர்பு. வெறுமனே ஒரு மனிதனின் மீது இந்த அன்பு இருக்கிறத, இந்த அன்பை குறித்து பேசணும்னா நெடுநாளாக மிக அதிகமான நேரங்கள் எடுத்து பேச முடியும். பெருமக்களை சொல்றவங்க சொல்லிட்டு போகலாம், யாரு வேணும்னாலும் எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டோ அல்லது நையாண்டு பண்ணிக்கிட்டோ போகலாம், நீங்க ஒன்னும் ரத்து கொடுக்க போக தேவையில்ல, நீங்க ஒன்னும் வேற ஒரு வார்த்தையும் சொல்ல போக தேவையில்ல, அல்ஹம்துலில்லா சொல்லிக் கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லா சொல்லிக் கொள்ளுங்கள். ஆமா நான் ஹுப்பு பாட்டி தாங்க, நான் ஹுப்பு பாட்டி தான், என் நாயகத்தை நான் நேசிக்கிறேன், என் சஹாபாக்களை நான் நேசிக்கிறேன், என் தாபியூன்களை நான் பின்பற்றுகின்றேன், அதனால் நான் அந்த அந்த பாட்டியில் இருக்கின்றேன் என்பதில் எந்த தவறும் கிடையாது. ஒரு சஹாபி கண்மணி நாயகத்தை பார்க்கறதுக்காக ஓடோடி வாராங்க, நாயகம் தொலை போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க முசல்லாவுக்கு, நாயகம் முசல்லாவுக்கு போறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, தொழுவிக்கிறதுக்கு போறாங்க. ஓடோடி வந்த அந்த சஹாபி பெருமானாரை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மத்தஸ்ஸா, நாயகமே கியாமத்து எப்ப வரும்? யா ரசூலல்லாஹ், கியாமத்து எப்ப வரும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போறாங்க, சஹாபிக்கு பதில சொல்லல, தொழுகைக்கு போயிட்டாங்க.
தொழுவிச்சு முடிச்சு பெருமானார் மறுபடியும் வந்த பொழுது அந்த சஹாபிய தேர்றாங்க, அவர் ஒரு மூலையில இருக்கிறார், இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க பக்கத்துல இருத்தாட்டி வச்சு, தம்பி ராஜா ஸ்ரீதேவி கியாமத்தை பத்தி கேக்குறீங்களே, கியாமத்துக்கு அவ்வளவு ஆசையா உங்களுக்கு? கியாமத்து வரணும்னு நீங்க அப்படி ஆசைப்படுறீங்களா? கியாமத்து வரணும்னு நீங்க ரொம்ப பிரியப்படுறீங்களா? கியாமத்து வரணும்னு நீங்க பிரியப்பட்டா நீங்க என்னப்பா அதுக்கு அமல் செஞ்சு வச்சிருக்கீங்க? நிறைய தொழுது இருக்கிறீங்களா? நிறைய நோன்பு நோட்டு இருக்கிறீங்களா? நிறைய சக்காத்து, நிறைய ஹஜ்ஜு, நிறைய தான தர்மங்கள், நல்லவைகள், நல்லறங்கள் என்று உலகத்தில் எதனை நீங்க முற்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்பார்களாம் பெருமக்களை. அப்ப கேட்கிற நேரத்தில் அந்த சஹாபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் உள்ளத்தால உங்களை நேசிக்கிறேன் நாயகமே, உங்க அன்பு இருக்குது ஹபீபே, உங்க நேசம் இருக்குது யா ரசூலல்லாஹ், நீங்கன்னு வந்துட்டு வைங்களே, என் மனைவி எனக்கு தேவையில்லை, என் புள்ள எனக்கு வானா, என் உம்மா எனக்கு வானா, என் வாப்பா எனக்கு வானா, உங்கள் பெயர் எந்த இடத்தில் உச்சரிக்கப்படுமோ அந்த இடத்தில் உங்களை தவிர வேற எந்த நிலவும் இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு வேற எந்த நிலவும் இல்லை எனக்கு நாயகமே, உங்களை நினைக்காத நாளே இல்லை யா ரசூலல்லாஹ். சொல்லணும்னா என்னுடைய அறையில் நான் உறங்கினாலும் நான் உறங்குவது என்னுடைய கட்டைதான், உங்களை சுற்றுவது என் ரூஹு யா ரசூலல்லாஹ், உங்களை அப்படி நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் தான் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றினுடைய பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்ட வார்த்தை பெருமக்களே. அது வார்த்தை, அது நாயகம் சொன்னாங்க என்ன தெரியுமா? என்ன நேசிக்கிறியா? அப்ப ஏன் கூட சொர்க்கத்துல நீ இருப்பாய், கவலைப்படாத. அல்லாஹு அக்பர். என்ன நேசிக்கிறியா நீ? என்ன பின்பற்றியா? ஏன் கூட சொர்க்கத்தில் நீ இருப்பாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்உ மா மன் அஹப்ப, நீ யார நேசிக்கிறியோ அவங்க கூட நாள மறுமையில சொர்க்கத்தில இருப்பாய். என்ன நீ நேசிக்கிறதுனால ஏன் கூட நீ சொர்க்கத்தில இருப்பாய் வாப்பா? ஒண்ணு யோசிக்காத என்றால் அந்த சொர்க்கத்தில் எங்கள் ஹபீபோடு இருக்க வேண்டும் என்கிறதுக்காகத்தான் பெருமக்களே இந்த ஏற்பாடுகள். நாங்க ஒண்ணு சும்மா சாதாரணமா நினைச்சிட கூடாது. ஏதோ மௌலூது மஜ்லிஸுக்கு வந்தோம், ஏதோ ஹந்தூரி நிகழ்வுக்கு வந்தோம், ஏதோ இப்படியான நல்ல மஜ்லிஸுகளுக்கு வந்தோம், பெருமானாரை சலவாத் மஜ்லிஸுகளை புகழக்கூடிய அந்த இடங்களுக்கு வந்தோம்னா நாங்க சும்மா சாதாரணமா நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அருமையானவர்களே, இவை எதற்குரியவை தெரியுமா? இவை எதற்குரிய மஜ்லிஸுகள் தெரியுமா? எங்களையும் எங்கள் ஹபீபையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பாலம் பெருமக்களே. இதை விட ஒரு பாக்கியம் வேற என்னங்க வேணும் உலகத்துல? இதை விட ஒரு பாக்கியம் வேற என்ன வேணும் உலகத்துல? நாயகம் சொன்னார்களே, எனக்கு என் கபருக்குழியிலே நீங்கள் செய்யக்கூடிய இபாதாக்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படும், அதில் குறிப்பாக வியாழன் இரவு எனக்கு எடுத்து காட்டப்படும். அந்த இரவிலையா நாங்க இருக்கிறோம்? இந்த வியாழன் இரவையில அல்லவா நாங்க இருக்கிறோம்? அப்ப நாங்க சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை எங்கள் நாயகத்திற்கு அல்லா எடுத்து காட்ட மாட்டானா? எங்க சொந்த தேவைக்காகவா நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? இங்க சொந்த தேவைக்காகவா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? எங்களுடைய அல்லது எங்களுடைய ஏதாவது கோரிக்கைக்காகவா நாங்க வந்திருக்கிறோம்? நாங்க முற்று முழுதாக ஒன்று கூடி இருப்பது பெருமானாருக்காகவா இல்லையா? அருமையானவர்களே, நிச்சயமாக இதில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா எங்கள் ஹபீபினுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, அதனாலேதான் சஹாபாக்கள் சொல்வார்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நேசித்த நேசம் இருக்கின்றதே, எங்க ஹபீப போல, எங்க நாயகத்தை போல உலகத்துல நாங்க வேற எந்த ஒரு உசிரையும் நேசிக்கலன்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, தாய் அருகாமையில் இருந்தால், தந்தை அருகாமையில் இருந்தார், சகோதரி அருகாமையில் இருந்தால், மனைவி குழந்தைகள் எல்லோரும் பக்கத்துல இருந்தாங்க, ஆனா யார பத்தி யோசனையும் சஹாபாக்களுக்கு கிடையாது. வீட்டுக்கு வந்தா யோசிப்பாங்க, நாயகம் என்ன தின்றாங்களோ,
நாயகம் என்ன குடிச்சாங்களோ, நாயகம் எப்படி இருக்கிறாங்களோ, ஏ ஹபீபு உண்டாங்களா, குடிச்சாங்களா, தூங்கினாங்களா, என்ன செய்கின்றார்கள் என்கின்ற அதே எண்ணத்தோடு தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னா, அருமையானவர்களே, அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் எப்படி ஒரு பரக்கத்தான காலமாக இருக்கும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் அந்த ஈமான் தான் எல்லாவற்றிற்குமான அடிப்படை, அந்த ஹுப்பு தான் ஈமானுக்கான அடிப்படை. ஒரு மனுஷன் ஹுப்போடு வாழ்கின்றான், ஒரு மனிதன் அன்போடு வாழ்கின்றான் என்று சொன்னா அந்த அன்புதான் பெருமக்களை அனைத்துக்குமான அடிப்படை, அந்த அன்புதான் அனைத்திற்குமான அடிப்படை. நாங்கள் லேசா அன்பை பத்தி விளங்கிட்டு போயிடக் கூடாதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாரிஃபத்தை, ரகசியத்தை கொண்ட ஒரு தலைப்பு இது. அன்புனா நாங்க லேசா விளங்கிட்டு போயிடக் கூடாது. நாங்க உலகத்தில் வைக்கின்ற அன்பு இருக்குதே, இந்த அன்பு எங்களை கியாமத்தில் கைபிடிக்கும், அரிசியில் கொண்டு அரிசியினுடைய நிழலில் எங்களை ஒதுக்கும். கபர் வரை எங்களுக்கு இந்த அன்பு வரும் பெருமக்களை, கபர் வரை இந்த எங்களுக்கு இந்த அன்பு வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்களே, அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையிலே ஏழு கூட்டத்தார்களுக்கு அவனுடைய அரிசி நிழலை வழங்குவா. ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அரிசியுடைய நிழலை கொடுப்பாங்க. அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுக்காகவே உலகத்தில் அன்பு வைத்தவர்கள், ஹுப்பு வைத்தவர்கள், பாசம் வைத்தவர்கள், காதல் வைத்தவர்கள். அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உலகத்திலே யாரெல்லாம் பாசத்தையும் அன்பையும் ஹுப்பையும் உலகத்தில் வைத்தார்களோ, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா அவருடைய அரசு நிழலை வழங்குவான் என்று சொன்னா, நாங்க வச்சிருக்கிற ஹுப்பு யார் மேல தெரியுமா? எங்க நாயகத்தின் மீது, எங்க கண்மணியின் மீது, எங்கள் ஹபீபின் மீது என்று சொன்னால், பழிக்கிறவங்க பழிச்சிட்டு போட்டுங்க, அங்க கதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க காது கொடுக்க வானா, அதுக்கெல்லாம் நீங்க மசங்கி போக வானா, அதையெல்லாம் நீங்க கேர் பண்ண வானா? பெருமக்களே, யாரை பற்றி எந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளவானால், பழிப்பவர்கள் பழித்து செல்லட்டும், நாங்கள் பாக்கியமான பாதையில் இருக்கின்றோம், பாக்கியமான பாதையில் இருக்கின்றோம் அருமையானவர்களே. அதனாலேதான் இந்த அன்பு, இந்த நேசம், இந்த பாசம் என்பது எல்லாவற்றுக்குமான அடித்தளம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சையதுனா உமர் அலி அல்லாஹினுடைய ஆட்சி காலம் அது. இப்ப நாயகம் வஃத்தாகி அபுபக்கர் சித்திக் நாயகம் ஆட்சிக்கு வந்து அவங்களும் வஃத்தாகி அதுக்கு பின்னால இரண்டாவது ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ் தனுடைய ஆட்சி காலம் அது. இப்ப இந்த காலத்துல சையதுனா உமர் அலி தானுடைய மகனாரு அப்துல்லாஹிபின் உமர் அலி தானு சின்ன புள்ள, ஹசன் ஹுசைன் அலி அல்லானுகும் அவங்க ரெண்டு பேரும் சின்ன புள்ள. கணக்கான பருவத்தை கொண்ட, எங்க பிள்ளைங்களை போல கணக்கான வயசை கொண்ட சின்ன பருவம் தான் அந்த குழந்தைகளுடைய பருவம். சின்ன பிள்ளைங்க தானே, அப்ப பேசும் பொழுது வாய் தர்க்கங்கள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படுவது சகஜம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஹுசைன் நாயகம் சின்ன புள்ள, அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹுவும் சின்ன பிள்ளைங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் கொஞ்சம் கை கலப்பாது. சின்ன பிள்ளைங்க தானே, சின்ன பிள்ளைங்க தானே. செய்யதுனா மகனாக இருந்தாலும் சின்ன புள்ள, சின்ன புள்ளதான். அவங்க சொல்லுவாங்க, நபியுடைய மகனாக இருந்தாலும் சின்ன குழந்தை, சின்ன குழந்தை தான். அந்த குழந்தை பருவம்ங்கிறது அப்படியான பருவம். இப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் அடிச்சுக்கிறாங்க, வாக்குவாதம் வருகிறது. யாருக்கு? உமர் அலியுடைய மகனாருக்கும் ஹுசைன் அலி அல்லானுக்கு. கண்மணி நாயகத்தினுடைய ஈர கொழுந்து பாத்திமா அம்மாவுடைய புள்ள ஹுசைன் நாயகத்துக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிணக்கு வருகிறது. இப்ப வார நேரம் என்ன செய்யறாங்கன்னா, அப்துல்லாஹி இப்னு உமர் அலி அல்லானுக்கு சொல்கின்றார்கள், ஹுசைன் ஆரை பார்த்து சொல்றாங்க, என்ன தெரியுமா, கொஞ்சம் இருங்க, நான் போய் என் பாப்பா கிட்ட சொல்றேன், எனக்கு நீங்க அடிச்சிட்டீங்க, எனக்கு நீங்க ஏசிட்டீங்க, அதனால என் பாப்பா ஜனாதிபதி, என் பாப்பா உங்களை அடிக்கிறதுக்கு வருவாரு அப்படின்னு மாதிரி அந்த புள்ள செல்லுதுங்க. இந்த புள்ள செல்லுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இவங்க அழுதுகிட்டே போறாங்க வாப்பா பாக்குறதுக்கு. அங்க உமர் அலி அல்லாஹ் ஆட்சி பீடத்திலே ஏதோ முக்கியமான ஒரு கலந்தாலோசனை, வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உமர் நாயகத்தை பார்ப்பதற்காக அங்கு வந்திருக்கின்றார்கள். இப்ப அழுதுட்டு போதுங்க புள்ள. பழமையா யாராச்சும் வெளியிருந்து வந்த சொந்த தேவைகளை ஒரு பொழுதும் உமர் நாயகம் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவு தூரம் பொறுப்புன்னு வந்துட்ட கணக்கா செய்வாங்க.
இப்ப என்ன செய்யறாங்கன்னா புள்ள அழுதுட்டு வருது, வளமையா அவங்க கவனிக்க மாட்டாங்க. அன்னைக்கு பாக்குறாங்க புள்ள அழுதுட்டு வருது, ஓடி வந்த பிள்ளை பாப்பாவினுடைய காதல சொல்லுது, பாப்பா ஹுசைனாரு என்ன அடிச்சிட்டாரு. அடிக்கிறது மாத்திரம் இல்ல பாப்பா, நீங்க அதாவது உங்களை பத்தி ஒரு தப்பான ஒரு பேரையும் உங்களை பத்தி ஒரு தப்பான ஒரு கருத்தையும் சொல்லிட்டாரு பாப்பா. அவர் என்ன சொன்னாரு என்கிறத, ஹுசைன் நாயகம் என்ன சொன்னாங்க என்கிறத அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு பாப்பாவுடைய யார பத்திய கவனமும் அவங்களுக்கு இல்ல, எந்த சிந்தனையும் இல்ல, அவங்க சொன்ன வார்த்தை மட்டும்தான் அந்த காதுல நொய் நொயின்னு ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஓடோடி வருகின்றார்கள். தன் மகனை கையில் பிடித்து ஓடோடி வந்தவர்கள் ஹுசைன் நாயகத்தை பார்த்து கட்டி அணைக்கின்றார்கள். அணைத்துக் கொண்டு கேட்கின்றார்கள், ஹுசைனாரே என் ஈர கொழுந்தே, என் ஹபீபினுடைய மரகதமே மாணிக்கமே, என்ன சொன்னீங்க வாப்பா என்ன பார்த்து நீங்கன்னு கேட்கிறாங்க. என்ன சொன்னீங்க நீங்க என்ன பார்த்து என் மகனுக்கிட்டு கேட்கும் பொழுதுதான் ஹுசைன் நாயகம் சொல்வார்கள். கொஞ்சம் அவங்க பயந்துடுவாங்க, ஏன்னா ஜனாதிபதியே, ஜனாதிபதியை கொஞ்சம் பயந்துருவாங்க. பயந்தாலும் பயத்தை கொஞ்சம் அனுசரித்து கொண்டு சொல்லுவாங்களா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, அவரு சொன்னாரு எங்க வாப்பா ஜனாதிபதி உங்களை கொண்டு போய் அவங்கள கூட்டி வந்து உங்களுக்கு அடிப்பேன்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா, உங்க வாப்பா என் அப்பாவினுடைய அடிமை என்று சொன்னேன் ஜனாதிபதியே. உங்க வாப்பா ஒண்ணும் பெரியாள் அல்ல, உங்க வாப்பா எங்க அப்பாட அடிமான்னு சொன்னேன் என்றதும் ஓவென்று அழுதார்கள் உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. மறுபடியும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, இன்னொரு முறை சொல்லுங்களே அந்த வார்த்தையை என்று மூன்று தடவைகள் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு குளிர்ந்து போனவர்களின் காது அணைத்துக் கொண்டு அழுதார்களாம், என் நாயகத்தை இழந்த இந்த உலகத்திலே நான் இருப்பது என்பது வேஸ்ட்தான், இருந்தாலும் என்னுடைய அபிவை விட்டு சென்ற ஆதாரங்களுக்காக வேண்டி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வார்த்தையை உங்க வாயால கேட்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா. இந்த உலகம் எல்லாம் என்னை ஜனாதிபதி என்று சொல்லலாம், இந்த உலகம் எல்லாம் என்னை பிரதமர் என்று சொல்லலாம், இந்த உலகம் எல்லாம் என்னை மிகப்பெரிய ஒரு தலைவர் சொல்லலாம், ஆனால் நான் விரும்புறது என் ஹபீபின் அடிமை என்று சொன்னார்கள் என்று சொன்னா இதுதாங்க அன்பு, இதுதான் அன்பு. சஹாபாக்கள் பெருமானாரின் மீது கொண்ட அன்பை இருக்குதே அருமையானவர்களே, லேச விவரிச்சிட்டு சொல்லிட்டு போயிட முடியாதுங்க, கொஞ்ச நேரத்தில் விவரிச்சிட்டு முடிச்சிட போயாது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலமையா கொடுக்கிறவங்க தாங்க, அவங்களுக்கு கனி என்றுதான் பேரு, கேட்டவங்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு ஆளு போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவே ரசூலுல்லாஹ்வுக்காகையாவது தாங்க அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னு வைங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்க. நாயகத்தை பேரை சொல்லி என் ஹபீபுக்காக தாருங்கள் என்று சொன்னா அவங்க இருப்பதை முழுவதும் கொடுத்தார்கள் அப்படின்னு வரலாறுகளை பார்க்கலாம் என்றால் பெருமக்களே, எங்க நாயகத்துக்காக செலவழிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே, அவங்க மஜ்லிஸுக்காக ஒன்றும் செலவழிக்கிறது ஒன்றும் தவறு இல்லையே, அவங்க மஜ்லிஸ்களில் வந்து உட்காருவது தவறு இல்லையே, அவர்கள் மீது கொண்ட அன்பை இஷ்கை முஹப்பத்தை வெளிப்படுத்துவது ஒன்றும் தவறு கிடையாது. அருமையானவர்களே, சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா, நாயகம் ஹயாத்துடன் இருந்த அந்த அன்பை விட பெருமானார் அவர்களை விட்டு பிரிந்த பொழுதுதான் அன்பினுடைய எல்லையை சஹாபாக்கள் கடந்தார்கள். பெருமக்களே, அன்பினுடைய எல்லைய சஹாபாக்கள் கடந்தது அந்த நேரத்துல தாங்க. எவ்வளவு சகா எவ்வளவு எத்தனை ஆயிரம் சம்பவங்களும் எத்தனை ஆயிரம் வைர வரிகளும் வரலாறுகளை கொட்டி கிடக்குது தெரியுமாங்க. அதையெல்லாம் சொல்ல போனா 10 மணிக்கு மேலேயாகும் சொல்லி முடிக்கிறதுக்கு. அதனாலேதான் எங்கள் நாயகத்தினுடைய வாழ்க்கை என்றும் மின்னிக்கொண்டும் மலர்ந்து கொண்டும் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதனாலே தான் சஹாபாக்கள் அந்த வாழ்க்கையினுடைய விளிம்பை அவர்கள் எல்லா நிலையிலும் கண்டார்கள். அதனாலதான் அருமையானவர்களே, உமர் நாயகத்தினுடைய வாழ்க்கையில கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட்டு போனதுக்கு பின்னால சஹாபாக்கள் பட்ட துன்பங்கள் இருக்குதே, அதை லேசா சொல்லிட இயலாது பெருமக்களே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பைத்தியம் முடிச்சத போல இருந்தாங்களாங்க, பைத்தியம் முடிச்சது போல இருப்பாங்களாம், நடுவீதிகளையெல்லாம் அலைந்து திரிவார்களாம், நடுவீதிகளையெல்லாம் அலைந்து திரிவார்களாம், கத்திக் கொள்வார்களாம், ஏந்திக் கொள்வார்களாம், செவர்களை பார்த்து அழுவார்களாம், மரங்களை பார்த்து அழுவார்களாம் என்று வரும் அருமையானவர்களே ஹதீஸ்களில. அது மாத்திரம் அல்லங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனமா ஷரீஃபில நாயகம் ஏறி ஹுத்பா செய்த ஒரு கட்டை தான்
மரக்கட்டை தான் உஸ்வத்தே ஹன்னானா எல்லாருக்கும் தெரியும். அது அழுதுச்சு, அதுக்கு பின்னால நாயகம் போய் அதை தடவினாங்க அப்படின்னு நாங்க வரலாறுகளை படிப்போம். பெருமானாருடைய வபாத்துக்கு பின்னால உவர் நாயகம் அந்த கட்டைய புடிச்சுக்கிட்டு கட்டி புடிச்சு அழுதாங்களாம். ஒன்னால ஒரு நிமிஷத்தை கூட தாங்க முடியலையே, என் ஹபீபு மௌத்தாகியதை, என் ஹபீபு பிரிந்ததை என்னால் வாழ்நாள் முழுக்க எப்படி தாங்க முடியும்? ஒன்னால ஒரு நிமிஷம், ஒரு செகம், ஒரு வினாடி கூட உன் மேல என் ஹபீபினுடைய பொற்பாதம் படல, நீ ஏங்கி ஏங்கி அழுதியே, ஏங்கி ஏங்கி அழுதியே, அதை கூட எப்படி தாங்குவாயின்னு நாங்க யோசிச்சோமே, இப்பொழுதும் எப்படி நாங்க தாங்க முடியும் அப்படின்னு அழுதார்கள். வரலாறு வரும் பெருமக்களே. சஹாபாக்கள் கண்மணி நாயகத்தின் மீது கொண்டிருந்த அளவு கடந்த முஹப்பத் இருக்கின்றது, அளவு கடந்த அன்பு இருக்கின்றது. அன்பு என்றால் அளவு அற்றது, இதுதான் விஷயம். அன்புனா என்ன தெரியுமா? அன்புனா அளவு அற்றதுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அன்புனா எப்படி வைங்க தெரியுமா? அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹும், உசுர விட அவங்கள மதிங்க. உங்க உசுர விட அவங்கள மதிச்சிருங்க, என் ஹபீப மதிச்சிருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அருமையினர் இந்த பெருமக்களே. அதனாலேதான் இன்று வரைக்கும் சொல்கின்றோம், எல்லா இடங்களிலும் சொல்கின்றோம், கியாமத்து வரையும் சொல்லிக் கொண்டிருப்போம், எங்கள் பெருமானாரின் மீது கொண்ட அன்பு ஒரு காலமும் வீணாகாது. அவங்களுக்காக செலவழித்த செலவழிப்புகள், அவங்களை நினைத்து ஓதிய ஓதல்கள், அவங்களை நினைத்து கொடுத்த ஹதியாக்கள், அவங்களை நினைத்து செய்த கந்தூரிகள், அவங்களை நினைத்து கொடுத்த தான தர்மங்கள், ஒரு பொழுதும் அது வீணாகாது பெருமக்களே, ஒரு பொழுதும் அது வீணாகாது. நாயகத்திற்கும் எங்களுக்குமான தொடர்பை கேட்டால் எங்கிருந்து ஆரம்பித்தது, எங்கு நிறைவு செய்யப்படுகின்றது தெரியுமா? யாராச்சும் உங்ககிட்ட கேட்ட சொல்லுங்க அருமையானவர்களே, எங்க நாயகத்திற்கும் எங்களுக்குமான தொடர்பு அது எங்கிருந்து ஆரம்பித்து எங்கு செல்கின்றது தெரியுமா? ஒரு மனிதனுடைய கருவறையில் ஆரம்பித்து கபூரில் பயணித்து மஹ்ஷரில் கரம் பிடிக்கும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உறவு வருமாங்க இப்படி? ஒரு உறவை காட்ட முடியுமா? நீங்க உங்க பிள்ளைங்க பின்னால வருவாங்களா? உங்க பொஞ்சாது பின்னால வருவாங்களா? உங்க உம்மா, உங்க வாப்பா, உங்க தம்பி, உங்க தங்கச்சி, கூட பிறந்தவங்க, நண்பர்கள் என்று உலகத்தில யாரையும் விட்டு பிரிய மனசில்லாம இருக்கிறீங்களே, அவங்க வருவாங்களா? அருமை நிறைந்தவர்களே, எங்கள் நாயகம் வருவார்கள், எங்க ஹபீபு வருவாங்க, எங்க கரத்தை பிடிப்பார்கள், எங்களுக்காக சிபாரசு செய்வார்கள், எங்களுக்காக சபாத்து செய்வார்கள். அருமையானவர்களே, அந்த நேரம் நாங்க எல்லாரும் அவங்க காலுக்கிட்ட போய்தான் ஆகணும். அந்த நேரம் எல்லாரும் அவங்க காலுக்கிட்ட போய்தான் ஆகணும் என்று சொன்னால் நாங்கள் எங்கள் பெருமானாரை அளவு கடந்து நேசிப்பதில் எந்த தவறும் கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்க என்ன தெரியுமா, நாயகம் சொன்னார்கள் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அளவு கடந்து நேசித்ததை போல நீங்க என்ன நேசிக்காதீங்கன்னு சொன்னாங்க தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து எப்படி நேசித்தார்கள், நாங்க எப்படிங்க நேசிக்கிறோம்? இது விளங்கவானாமா? இது விளங்கவானாமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே இருந்த யூதர்கள் இப்னுல்லாஹ் என்றார்கள். நாங்க அப்படிதான் சொல்றோம், நாங்கள் அபுதுல்லாஹ் என்று சொல்கின்றோம். இப்னுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய மகன், அபுதுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை அவர்கள். அதத்தானுங்க நாங்க சொல்றோம். இது மேலதிகமான புகழா? இது மேலதிகமான புகழா? உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள், விமர்சனம் செய்ய வேண்டாம். தயவு கூர்ந்து கேட்கின்றேன், தயவு கூர்ந்து கேட்கின்றேன், ஒரு சகோதரனாக பேசுகின்றேன். விருப்பம் இல்லை என்றால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள், கியாமத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்வோம். அதற்காக யாரையும் நீங்க தாழ்வாக குறைவாக மதிப்பிட்டு கேவலமான வார்த்தைகளை கொண்டு பின்னல் படுத்த வேண்டாம். அருமையானவர்களே, நாங்க அவங்களை எந்த இடத்திலையும் சொல்லலையேங்க, அல்லாஹ்வுடைய மகன் நாங்க சொல்லலையே, எங்க நாயகத்தை அல்லாஹ்வுடைய மகன் சொல்லலையே, அவங்க கூட விருப்பப்படலையே பெருமக்கள். அவங்க எதை விருப்பப்பட்டாங்க? அபுதுல்லான்னு சொல்லுங்க, நான் அபுது, அல்லாஹ்வுடைய அடிமை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅபுதுஹி லைலா விரும்பினதான் எங்க நாங்க செய்யறோம். இதுல என்னங்க தவறு இருக்குது?
இல்ல என்னங்க தவறு இருக்கு தர்மை நிறைந்தவர்களே. எனவேதான் ஈமான் என்பது, ஈமான் என்பது பூர்த்தியாகுவது எங்கள் பெருமானாரின் மீது நாங்கள் வைக்கும் முஹப்பத்தை கொண்டுதாங்க. ஒரு மனுஷன் ஆயிரக்கணக்கான தொழுக தொழுதுட்டு அவனுக்கு ஈமான் பூர்த்தி இல்ல, சக்காத்த கொடுத்துட்டு அவனுக்கு ஈமான் பூர்த்தி இல்ல, ஹஜ்ஜ செஞ்சிட்டானா அவனுக்கு ஈமான் பூர்த்தி. அருமையானவர்களே, நாயகம் சொன்னார்கள், எங்கள் ஹபீபு சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மாஈ. உங்க எல்லாரையும் விட என் நேசம் உன் கல்புல வரணும்டா, நீ என்ன நேசி. அத கூட எங்களுக்கு ரஹமத்தா தானே சொன்னாங்க, எங்களை கேவலமாகவா பேசினாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? என் உம்மத்து மாறு பிரிஞ்சு போயிடக்கூடாது, என் உம்மத்து மாறு கியாமத்துல அல்லாஹ் புடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வல்லவா அந்த ஹபீப் அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? நரகத்தை விட்டு என் உம்மத்து பாதுகாக்கப்படணுங்க, அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு என் உம்மத்து பாதுகாக்கப்படணும், உலகத்துல செய்யற இபாதாக்கள் கபூலியத்தாகணும் என்கிறதுக்காக வல்லவாருமையானவர்களை அந்த வார்த்தையை கூட சொன்னாங்க. அங்க கூட எங்க நாயகம் சுயநலத்தை பயன்படுத்தவில்லை. பெருமக்களே, சுயநலத்துக்காகவா சொன்னாங்க? அவங்க சுயநலத்துக்காகவா அவங்க மேல ஹுப்பு வைக்க சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? என் மீது ஹுப்பு வைங்க, அப்பதான் உங்க ஈமான் பரிபூரணம். அந்த ஹுப்பு எப்படி இருக்கணும்? உங்க பிள்ளைங்களை விட, உங்க உம்மா வாப்பாவை விட, உங்க பொஞ்சாதியை விட, உங்க சொத்து சுகங்களை விட, எல்லாவற்றையும் விட என் மேல அளவு கடந்த பாசம், இரக்கம், நேசம், பாசம், அன்பு, இதை வச்சிருங்க, இதை வைங்க. ஏன் தெரியுமா? நாளை கியாமத்தில் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். இதுல கூட சுயநலமா இருக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அருமையானவர்களே, அதனாலேதான் பெருமானாரை நினைவு கூறும் சபைகள் பரக்கத்தானது, நாயகத்தை நினைவுபடுத்தப்படக்கூடிய இடங்கள் பரக்கத்தானது. அவங்க ஞாபகம் வந்துட்டா, அவங்க நினைவு வந்துட்டா, அழுகை வந்து விட்டா அழுகிருங்க. பெருமக்களே அழுகிருங்க, கண்ணை கலக்கிடுங்க, கண்ணீரை வடிச்சிருங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்வதை பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய அச்சத்தினால் அழுத கண்களை அல்லாஹ்வினுடைய நரகம் தீண்டாது. ரப்புடைய அச்சத்தினால அழுத கண்களை நரகம் தீண்டாதுன்னா எங்க நாயகத்தை நேசிச்சு அழுத கண்களை நரகம் தீண்டுமா? எங்க ஹபீபின் மீது பாசம் கொண்டு அழுத கண்களை நரகம் தீண்டுமா? எங்கள் ஹபீபின் மீது இரக்கம் கொண்டு அழுத கண்களை நரகம் தீண்டுமா? அவர்களின் வரிகளை உணர்வு பூர்வமாக படிக்கும் பொழுதெல்லாம், யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டம், இந்த உம்மத்திற்காக நீங்கள் படுகின்ற கஷ்டம், இந்த உம்மத்துக்காக நாள மறுமையிலே உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளும் கஷ்டம் நினைச்சு பார்த்தா அழுக வராம இருக்குமோ அருமையானவர்களே? அதனாலே தான் சொல்வார்கள் பெருமக்கள், நாயகத்தின் மீது கொண்டிருக்கும் நேசம், அவர்களின் மீது கொண்டிருக்கும் அன்பு என்பது எல்லா வகையான பரக்கத்துகளுக்கும் திறவுகோல் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆனுடைய வசனத்தில, உமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். என் ஹபீபு எப்படி தெரியுமா? ஏ மனிதர்களே, உங்களை பார்த்து தான் சொல்றேன், விளங்கிக்கீங்க. என் ஹபீபு எப்படி தெரியுமா? ரஹ்மத்தன் லில் ஆலமீன், ஆலங்களினுடைய ரஹ்மத்து அவங்கதான், ஆலங்களுடைய ரஹ்மத்து அவங்களா. அந்த ரஹ்மத்தை புகழ்வதனால் நான் பாவியாக இருப்பேன் என்று சொன்னால் அது எனக்கு ஒரு பொழுது பரிசு கிடையாது, எனக்கு ஒரு பொழுது பரிசு கிடையாது. அருமையானவர்களே, ஒருவேளை இதை வித்தியாசமான கண் கொண்டு பார்த்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அருமை நிறைந்த பெருமக்களே, அந்த ரஹ்மத்து தான் முக்கியம். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனுடைய வசனத்திலே, ஹரீஸுன் அலைக்கும், ஹரீஸுன் அலைக்கும், உங்க மேல பேராசை புடிச்சவங்க என் நாயகம். இதை விட ஒரு வார்த்தை என்ன வேணும் அருமையானவர்களே எங்களுக்கு? இதை விட ஒரு வார்த்தை என்ன வேணும் எங்களுக்கு? உங்க மேல பேராசை பிடித்தவர்கள் நாயகம் அப்படின்னா என்ன தெரியுமா? உம்மத்து உம்மத்து உம்மத்துன்னு அழுதாங்க, அதுக்காகவே வாழ்ந்தாங்க, அதுக்காகவே மௌத்தானாங்க, அதுக்காகவே நாளை மறுமை வரையிலும் கபருக்குழியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கபருக்குழியில் வாழ்வது மாத்திரம் அல்ல பெருமக்களை, நாளை மஹ்ஷரிலும் கூட உம்மத்து உம்மத்துன்னு தானே அழுவாங்க. இந்த நாயகத்தை நாங்க நன்றி கண் கொண்டோடு பார்க்க கூடாதா? இந்த பெருமானாரை புகழ்வது தவறா? இந்த பெருமானாரை நினைப்பது தவறா? அவங்களுக்காக பசிச்சோறு வயிறுக்கு உணவளிக்கிறது தவறாங்க? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அவங்களுக்காக பசிச்சோறு வயனுக்கு அவங்களை நினைச்சு கொடுக்கிறது தவறா? அருமை நிறைந்த பெருமக்களை, அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும்.
அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வசனங்களை கொண்டு நாயகத்தினுடைய அன்பை சொல்லி காட்டுவாங்க. நயத்தினுடைய அன்பை சொல்லி காட்டுவான். அல்லாஹ் சொல்லுவான் ஒரு வசனத்துல, யார சூழல்லா அந்த மக்களுக்கு விரிவா விளக்கமா சொல்லி கொடுங்க நாயகமே, உங்களுக்கு நான் ஒரு எட்டு விஷயத்தை சொல்லித்தாரு, அந்த எட்டு விஷயத்தையும் விட உங்க மேல அன்பை வைக்க சொல்லுங்க யார சூழல்லா. குலிங்கான ஆபாவுக்கும் வாபுனாவுக்கும் வயஹுவானுக்கும் وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله. الله எட்டு விஷயத்தை குர்ஆன்ல சொல்லுவா. எட்டு விஷயத்தை விட அல்லாஹ் ரசூலினுடைய நேசம் உங்க உள்ளத்துல இடம் பிடிக்கணும். அல்லாஹ் சொல்லுவாங்க, ஆபாவுக்கும் உங்க வாப்பா உம்மா, அபுனாவுக்கும் உங்க பிள்ளைங்க, இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வஸ்வாஜிக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், வாம்பாலு நிக்கத்தரஃப்து மூஹா, கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சேமிச்சீங்களே செல்வம், அதை விட நஷ்டமாகி போகுமே நீ பயப்படுறீங்களே, அந்த செல்வத்தை விட தரவுனகா, நிம்மதிக்காக ஓடி போய் தூங்குறீங்களே உங்க வீடை விட, அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, இது எல்லாத்தையும் விட அல்லாஹ் ரசூலினுடைய அன்பு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனம் பேசுகின்றது. பெருமக்களே, உம்மத்திற்காக வேண்டி வாழ்ந்தார்கள் எங்கள் நாயகம், உம்மத்தை நினைத்து வாழ்ந்தார்கள் எங்கள் நாயகம், உம்மத்து உம்மத்து என்றே வாழ்ந்தார்கள் பெருமானால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை கியாமத்துல மஹ்ஷருடைய வெளியிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டு சொல்வார்கள் எல்லோரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமே வாப்பா எங்களை பாதுகாத்துருங்க, எங்களை பாதுகாத்துருங்க. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சிபாரிசு செய்வாங்களா, சபாத்து செய்வாங்களா, அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே தூக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அனுப்புவாங்க. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி வந்துதான் பெருமானாருக்கு வரும். அங்கு எங்கள் நாயகம் உம்மத்திற்காகத்தான் அழுவாங்க. அருமையானவர்களே, பாத்திமா அம்மா கேட்பாங்களே வாப்பா, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் முகர்ந்து கொண்டிருப்பார்கள். பேர குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்கும் பெருமானாருக்கு. அருமையானவர்களே, பேர குழந்தைன்னா அவ்வளவு பிடிக்கும் நாயகத்துக்கு. நாயகம் தொழுகிற நேரம் எல்லாம் ரெண்டு குழந்தைங்களும் அவங்களுடைய சுஜூதிலும் ருக்குவிலும் இருந்து விடுவார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் ரெண்டு பிள்ளைங்களையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரம் நாயகம் அழுவாங்களாம், தேமி தேமி அழுவார்கள். பாத்திமா அம்மா வந்து கேட்பார்கள், வாப்பா ஏன் அழுகிறீங்க, நல்லதானே இருந்தீங்க, தொழுகிட்டு தானே இருந்தீங்க, என் பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு தானே இருந்தீங்க வாப்பா, நீங்க ஏன் அழனு வாப்பா, நீங்க அழுதா என்னால தாங்க முடியாது, தேமி தேமி அழுகிறீங்களே அப்படின்னு சொல்ற நேரம் கேட்கிற நேரம் தான் நாயகம் பாத்திமா அம்மாவை பார்த்து சொல்வார்களாம், எங்க இரு குழந்தை பாத்திமா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, நான் எப்படிமா அழாம இருக்க முடியும், இந்த பிள்ளைங்களை பற்றிய விவரத்தை எனக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னாரம்மா ரலியல்லாஹு அன்ஹு, என்ன சொன்னாரு தெரியுமா, அநியாயமாக இந்த ரெண்டு பிஞ்சுகளும் கொலை செய்யப்படுவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் தாயே, அதை நினைத்துதான் நான் அழுதேன் அம்மா அப்படின்னு கேட்கிற நேரம்தான் பாத்திமா அம்மா கேட்பாங்களாம், வாப்பா பாப்பா உங்கள்கிட்ட தானே வாப்பா ஒரு தாவா இருக்குது, ஒரு துஆ இருக்குது, முஸ்தஜாபு தாவா இருக்குதே வாப்பா, நீங்க கேட்டுட்டா அல்லாஹ் தந்துருவானே வாப்பா, நீங்க சொல்லிட்டா, நீங்க கை ஏந்திட்டா, நீங்க கரம் ஏந்திட்டா அல்லாஹ் தஆலா உஹதகே தங்கமாக்கி தருவானே வாப்பா, என் பிள்ளைங்களுக்காக துஆ செய்யுங்களே அப்படின்னு கேட்ட நேரம்தான் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எல்லோருக்கும் ஒரு பாடம். அருமையானவர்களே, அவங்க சொல்வாங்க எப்படி தெரியுமா, அம்மா என்னம்மா நீ கேட்கிறாய், என்ன பத்தி தெரியாமலா நீ கேட்கிறாய், என்ன பத்தி புரியாமலா நீ கேட்கிறாய், என் வாழ்க்கை முழுவதும் நான் வாழ்வது என் உம்மத்திற்காக தாயே, என் வாழ்க்கை முழுவதும் நான் வாழ்றது என் உம்மத்துக்காக, நாளை கியாமத்தில் என் உம்மத்திற்காக அந்த துஆவை பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றேன் தாயே, அல்லாஹ்வுக்காக உன் பிள்ளைங்களுக்கு துஆ செய்யுங்க, நீ இனிமேல் கேட்டுறாதே அம்மா, நீ கேட்டா எதனையும் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, துஆவை கேட்டுறாதே அம்மா, என் உம்மத்துக்காக வச்சிருக்கிறேன்னு சொன்னா அந்த நாயகம் எங்களுக்கு பெரிதா இல்லையா, அந்த நாயகம் எங்களுக்கு பெருசா இல்லையா. அருமையானவர்களே, அருமை நிறைந்தவர்களே, இன்னொரு தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன், இன்னொரு தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். சையதுனா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை பைத்துல் மக்திஸில் இருந்து ஏழு வானங்களை கடந்து, இங்க கொஞ்சம் பாருங்க அவங்க வாரவங்க வரட்டும், முக்கியமான விஷயம் போற நேரம் பார்த்தா கொஞ்சம் விளங்கும், புரியுதா? அதாவது பெருமானாரை முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏழு வானங்களை கடந்து சித்ரத்துல் முந்தஹாவை கடந்து மிஅராஜுடைய பயணத்தை கூட்டிட்டு போறாங்களே, எல்லாருக்கும் தெரியும். அங்க மிஅராஜுடைய பயணத்துக்கு கூட்டிட்டு போன விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? மிஅராஜுடைய பயணத்தில் பெருமானாருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்குமான தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. உள்ளத்துல வச்சு இப்ராஹிம் இறக்கி விட்டுடுவாங்க நாயகத்தை. சித்ரத்துல் முந்தஹாவை கடந்ததின் பின்னால் பெருமானாரை இறக்கி வைத்து விட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், யா ரசூலல்லாஹ், இனிமேல் ஒரு அடி நாங்க எடுத்து வச்சேன்னா என் உடம்பு பொசுங்கி சாம்பலா போயிடும். யாரு சொல்றாங்க? மலக்குமார்களினுடைய உன்னதத்தை பெற்ற ஒரு ஒரு தலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு அடினா வச்சிட்டேனா என்னுடைய உடல் கருகி சாம்பலாகி போகும் நாயகமே. அப்படியா? சரி பரவாயில்லை, இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு ஒரு தோழனாக என்னோடு நெருக்கமாக வந்தீர்கள், இப்பொழுது என்னை விட்டு நீங்கள் பிரிய போகின்றீர்கள். இப்ராஹிம், உங்களிடத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். என்ன யா ரசூலல்லாஹ்? கேளுங்க நாயகமே, என்ன கேட்க போறீங்க யா ரசூலல்லாஹ்? அப்படி என்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்பார்களாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்திலே அல்லாஹு தஆலா என்னை எல்லோருக்கும் ரஹமத்தாக ஆக்கி இருக்கிறான். என்ன? அல்லாஹ் எல்லோருக்கும் ரஹமத்தாக ஆக்கி இருக்கிறான், நீங்க என்னால எதை பெற்றுக்கிட்டீங்க? நல்ல ஒரு கேள்வியை கேட்பாங்க. நீங்க மலக்குமார்களுடைய தலைவர், நீங்க என்னால எதை பெற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு நான் எப்படி ரஹமத்துன்னு கேட்கிற நேரம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பதிலை சொல்வார்களாம். பெருமக்களே, எப்படி சொல்வார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், உங்களால் நான் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா நாயகமே? உலகம் அடைந்து கொண்ட பாக்கியம் அதிகம், நபிமார்கள் அடைந்து கொண்ட பாக்கியம் அதிகம், சுஹதாக்கள் அடைந்து கொண்ட பாக்கியம் அதிகம், இம்மை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் யா ரசூலல்லாஹ். ஆனா உங்களால நான் எடுத்துக்கொண்ட பாக்கியம் என்ன தெரியுமா நாயகமே? உங்களுக்கு வகையை கொண்டு வரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தா யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு வகையை கொண்டு வரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தா நாயகமே. அது மாத்திரம் அல்ல யா ரசூலல்லாஹ், உங்களால ஏ ஈமான் கேரண்டி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், உங்களால ஏ ஈமான் கேரண்டி ஆயிடுச்சு. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், 2000 வருஷ காலமா சுஜூத இருந்த ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஈமாண்ட பாக்கியத்தை கொடுக்கல நாயகமே, ஈமாண்ட பாக்கியத்தை கொடுக்கல, அவனை ஈமானா ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் அவனை கபூல் செய்யவில்லை, அவன் ஈமானை அல்லாஹ் தடுத்தான், அவன் ஈமானை அல்லாஹ் அழித்தான், அவனை அல்லாஹ் ரஜீமாக மாற்றினான் யா ரசூலல்லாஹ். ஆனா உங்களுக்கு நான் வகியை கொண்டு வந்ததுனால அல்லாஹ் எனக்கு செஞ்ச பாக்கியம் என்ன தெரியுமா? சாதிக்குல் வாதில் அமீன். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தி குவத்தின் இந்ததில் அர்ஷி மக்கீன், தி குவத்தின் இந்ததில் அர்ஷில் மக்கீன். நாயகமே, என் பேரை அல்லாஹ் குர்ஆனில் எழுதிட்டா யா ரசூலல்லாஹ், உங்களால எனக்கு கிடைச்ச பாக்கியம், உங்களால எனக்கு கிடைச்ச பாக்கியம், அதனாலே எனக்கு அந்த ஈமானினுடைய நசீபை அல்லாஹ் தந்தான் நாயகமே. உங்களால உங்களுக்கு வகி கொண்டு வந்ததினால், உங்களை நான் பின்பற்றியதினால், உங்களுக்கு நான் ஒரு சாஹிபாக இருந்ததினால் என் ஈமான அல்லாஹ் கரண்டி பண்ணிட்டான். ஷைத்தான போல என் ஈமான அல்லாஹ் வெறுத்திரல நாயகமே, என்ன கபூல் செஞ்சிட்டான். ஏன் தெரியுமா? என் பேர் அல்லாஹ் குர்ஆனில் எழுதிட்டான் யா ரசூலல்லாஹ். ஒரு மனிதனினுடைய பேரை குர்ஆன்ல அல்லாஹ் பொறிச்சிட்டானா, ஒரு மலக்குடைய பேரை குர்ஆனுடைய வசனமா இறக்கிட்டானா, அல்லாஹு தஆலா அதனை பொய்ப்பிக்க மாட்டான் நாயகமே என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால். அருமையான பெருமக்களை நாங்கள் பார்க்கின்றோம், எங்கள் நாயகத்தினால் நாங்கள் எடுத்துக்கொண்ட பாக்கியங்கள் அதிகம், பெருமானாரினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் அதிகம். எனவேதான் அவர்களை நேசிப்பது, அவர்களை பின்பற்றுவது, அவர்களை காதலிப்பது, இது எல்லாம் ஒரு ஈமான்தாரிக்கான முக்கியமான அடையாளம். எனவே இதில் ஸ்தீரணமாக இருங்கள்,
இதில் நிலையாக இருங்கள். இதில் பொறு உங்களை எந்த நிலையிலும் நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள். பெருமக்களே, அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக, எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, எங்கள் எல்லோரையும் உயர்வுமிக்க ஒரு வாழ்வை தந்தருள்வானாக. அர்ஹமுர் ரஹீமீனே, எங்களின் பாவங்களை, தவறுகளை, குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே நாயனே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல சிறிய பெரிய பாவங்கள் அத்தனையையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, எங்களையும் எங்களின் பெற்றோர்கள், எங்களின் குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள் அத்துணை பேர்களையும் கபூல் செய்வாயாக. குறிப்பாக இந்த முபாரக்கான மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்கள் இதற்காக உடலாலும் பொருளாலும் உணர்வுகளாலும் எண்ணங்களாலும் செயற்பாடுகளாலும் சிந்தனைகளாலும் உதவி ஒத்தாசைகள் செய்தவர்கள். அதே போன்று நாயக யா அல்லாஹ், எங்கெங்கெல்லாம் எங்கள் பெருமானாரினுடைய மதுகுக்காகவும் எங்கள் பெருமானாருடைய மௌலிதற்காகவும் சிறப்புகளையும் வரக்கத்துகளையும் செலவழிப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ ரஹ்மானே, அனைத்து மக்களையும் கபூல் செய்வாயாக, அனைத்து மக்களையும் பொருந்திக் கொள்வாயாக, அனைத்து மக்களையும் உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், எல்லோருடைய வாழ்வையும் ஒளிமயமான பரக்கத்து பொருந்திய ரஹமத்து மிக்க வாழ்வாக மாற்றிக் கொடுப்பாயாக. குறிப்பாக ரப்புல் ஆலமீனே, எங்களுடைய மக்களை பாதுகாப்பாயாக, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய எங்களின் உறவுகளை பாதுகாப்பாயாக, அந்த உறவுகளுக்கு உன் புறத்திலிருந்து உதவி ஒத்தாசைகளை கொடுப்பாயாக. ரப்பே, காசாவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ரஹ்மானே எங்கள் பெருமானாரினுடைய வரக்கத்தை கொண்டு, யா ரசூலல்லாஹ், இந்த உன்னதமான மௌலித மஜ்லிஸினுடைய வரக்கத்தை கொண்டு ரஹ்மானே அந்த மக்களை பாதுகாப்பாயாக, அந்த மக்களுக்கு ஒளிமயமான வாழ்வை கொடுப்பாயாக, அந்த மக்களினுடைய எதிர்காலத்தை ஒளியாக மாற்றுவாயாக. என்னவென்று அறியாமல் தெரியாமல் சின்னஞ்சிறு சிட்டுகள் எல்லாம் மௌத்தாகி கொண்டிருக்கின்றார்கள் ரப்பே ரஹ்மானே. எனவே அந்த குழந்தைகளை பாதுகாப்பாயாக, அந்த மக்களை பாதுகாப்பாயாக, அந்த மக்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. யா அல்லாஹ், ஏழை எளிய மக்கள், சின்னஞ்சிறிய மக்கள் ரஹ்மானே, என்னவென்று அறியாமல் சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் அந்த காசாவிலே, அந்த பலஸ்தீனிலே மண்ணிலே அழிந்து கொண்டிருக்கின்ற வாழ்வை சிறப்பாக்கி பாதுகாப்பாயாக ரஹ்மானே. இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களுக்காக யாரெல்லாம் கெடுதிகளையும் மனிதங்களை விளைக்கின்றார்களோ, குறிப்பாக இஸ்ரவேலர்களை யூதர்களை ரஹ்மானே நீ உன் பிடி கொண்டு பிடித்து விடுவாயாக இறைவா. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் பாடத்தை கற்பித்துக் கொடுப்பாயாக, அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் பாடத்தை கற்பித்துக் கொடுப்பாயாக. ஏன் இஸ்லாமியர்களின் மீது நாங்கள் கை வைத்தோம் என்ற அந்த எண்ணம் வருகின்ற வரைக்கும் ரஹ்மானே அவர்களை பிடித்து விடியா அல்லாஹ். அந்த பிஞ்சு குழந்தைகளை எங்களால் பார்த்து சகிக்க முடியவில்லை ரப்புல் ஆலமீனே. எனவே எல்லாவிதமான வரக்கத்துகளையும் அருள்களையும் கொண்டு அந்த மக்களை பாதுகாத்து விடுவாயாக. எவைகளை எல்லாம் கேட்க நினைத்தோமோ அவைகள் அத்துணையையும் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக. எவைகளை எல்லாம் கேட்க நினைத்தும் மறந்து போனோமோ அவைகள் அத்துணையையும் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.